வந்தாவே ஒரு 10 ஏக்கர் 20 ஏக்கர் வரையும் மீன் வளர்க்கலாம். விவசாயத்துல இருந்தே நான் அவ்வளவு தூரம் வந்து வளர்ந்துருக்கேன். படிச்ச பசங்க இளைஞர்கள் இந்த விவசாயத்துக்கு வந்தா இன்னும் கொஞ்சம் விவசாயம் வளர்ச்சி அடையும். வணக்கம், என் பேர் பொன்னையா. புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூர் தாலுகா பரம்பூர் பக்கத்தில் சேந்தாங்கிற கிராமத்தில் ஒரு 8 ஏக்கரில் ஒரு 10 வருஷமாக மீன் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த பண்ணை வந்து 2008 தமிழக அரசின் நீர்வள நிலத்திட்டத்தில் முதன் ஒரு பண்ணைக்கூட்டம் அமைச்சோம். பண்ணைக்கூட்டம் அமைச்சு முத வருஷம் அவங்களே வெட்டி கொடுத்து ஒரு 10% மட்டும் நாங்கள் பணம் கட்டினோம். 50,000 ரூபாய்க்கு 5,000 ரூபா பணம் கட்டினோம். 5,000 ரூபா பணம் கட்டினா அவங்களே வெட்டி கொடுத்துட்டாங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் இந்த தீவனமும் அவங்களே கொடுத்தாங்க முத வருஷம். இந்த 8 ஏக்கரில் ஒரு ஏக்கர் மட்டும் 12 மாதமுமே அதில் மீன் இருக்கும். ஏன்னா வந்து நமக்கு இந்த 12 மாதமும் ரீட்டெயிலாக நம்ம மீன் சேல்ஸ் பண்ணால் நமக்கு குஞ்சு மீன் குஞ்சு தேவை. அப்படிங்கும் போது ஒவ்வொரு திருப்பும் ஒவ்வொரு பாண்டுக்கும் போய் நம்ம எடுத்துக்கிட்டு வர முடியாது. மொத்தமாக ஒரு வருஷத்துக்கு மீன் குஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா ஒரு ஏக்கர்லாம் ஸ்டாக் பண்ணிடுறாங்க. பண்ணிவிட்டு அதிலிருந்து ஒரு 50 கிராம் சைஸு மட்டும் மீதி இருக்க ஒரு 4 ஏக்கருக்கு கொண்டாந்து ஒரு இன்றைக்கி ஒரு 100 மீன் பிடிக்கிறோம்னா நாளைக்கு அந்த பாண்டில் ஒரு 100 குஞ்சு ஒரு 50 கிராம் சைஸில் ஸ்டாக் பண்ணிடுவோம். இந்த மாதிரி ஒரு 4 ஏக்கரில் வந்து இப்படி மாற்றி பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அடுத்து பக்கத்து இந்த தண்ணியை வந்து இப்போ மீன் பிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த தண்ணியை அடுத்த பாண்டுக்கு அடுத்த வயலில் விட்டு அதே மாதிரி உழவு ஓட்டி அதில் வந்து மீன் ஆரம்பிச்சுட்டு இப்போ பிடிச்ச பாண்டில் நெல்லை போடுறோம். ஒரு போகம் நெல்லும் ஒரு போகம் மீனும் வளர்க்குறோம். எப்படின்னா முதல்ல நெல் நடவுக்கு மாதிரியே தொளி அடிச்சிருவோம். தொளி அடிச்சுட்டு 6 ஓட்டு 8 ஓட்டு ஓட்டிட்டு கடைசி அளவுக்கு பரம்படிச்சுட்டு இந்த பாசி இனங்கள் இருக்குது. நம்ம இயற்கையாகவே நம்ம ஊர்களில் இருக்கிற அந்த வேளம்பாசி குத்தும்பாசின்னு நிறையா 2-3 வெரைட்டி இருக்குது. அந்த வெரைட்டியில் ஒரு 20 கிலோ அளவுக்கு 1 ஏக்கருக்கு கொண்டாந்து வெளியிலேருந்து கொண்டாந்து கொட்டி விடுவோம். கொட்டி விட்டோம்னா ஒரு கொட்டி விட்டு ஒரு 1 அடி தண்ணி மெயின்டைன் பண்ணிட்டு வருவோம் 1 மாதம் வரையும். இந்த 1 மாதத்துக்கு அப்புறம் பாசி வந்து ஃபுல்லாக பாண்டு பூராமே வந்துடும். வந்ததுக்கப்புறம் மீன் கொண்டாந்து ஒரு நர்சரியில் குஞ்சு வச்சுக்குவோம். வச்சுக்கிட்டு அந்த நர்சரி குஞ்சில் ஒரு 50 கிராம் சைஸுக்கு மேலே உள்ள குஞ்சை கொண்டாந்து இதில் ஸ்டாக் பண்ணுவோம். இதில் அதுக்கப்புறம் அதில் வந்து நெல் நட்டுருவோம். நெல்லை நட்டுக்கிட்டு அதுக்கும் உரம் பூச்சி மருந்து எதுவுமே அடிக்கிறதில்ல. நெல்லுக்கும் மீனுக்கும் எந்த தீவனமும் வந்து பெருசாக வந்து தீவன செலவுன்னு எதுவுமே பண்ணுறதில்ல. இந்த பாசி இனங்களை தான் நம்ம மீனுக்கு உணவாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். முதல்ல வந்து முதல் 2 வருஷத்தில் நான் லேபர் வச்சு தான் மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தேன். ஆகும்போது அதுவே ஒரு 2 கிலோ கேட்டு வருவாங்க. அதுக்கு போய் ஆளுகளை கூட்டிகிட்டு வந்து ஒரு 3 ஆள் கூப்பிட்டோம்னா அதுக்கு அவங்களுக்கு வந்து சம்பளம் ஒரு நாளைக்கு 200 ரூபாச்சும் கொடுக்கணும். அப்போ 3 பேத்துக்கு 600 ரூபா போயிடும். நம்ம மீன் பிடிக்கிறது 300 ரூபாய்க்கு எடுத்துட்டு 600 ரூபா சம்பளம் கொடுக்குறாப்புல இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நானும் என் மனைவி தான் இப்போ மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக நாங்களாக ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு அது கல்கத்தா வரையும் அடுத்து ஒரு ட்ரைனிங் போயிருந்தேன். அப்போ வந்து இதெல்லாம் சின்ன பாண்டு, ஒரு ஏக்கர் 2 ஏக்கர் தான் இருக்கு நம்மதெல்லாம். அதிகபட்சமே 2 ஏக்கர் பாண்டு தான். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரிசா கல்கத்தாலாம் ஒரு பாண்டு ஒரு பண்ணையே 50 கிலோ 50 ஏக்கர் 60 ஏக்கர் இருக்கும். பெரிய பண்ணையாக இருந்துச்சு. ஆனால் மீன் அறுவடை பண்ணுறது வெறும் 2 பேர் தான். எந்த தலைவில் வராலும் அந்த தலைவில் வராந்து வலை எழுத்துக்கிட்டு வந்தாங்க. இப்போதைக்கு ஆச்சரியமாக இருந்துச்சுங்க. தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 20 பேர் போயிருந்தான். பார்த்தா ஒரு லாரியில் ஏற்றுறாங்க மீனை. ஒரு 2 பேர் வலை எழுத்துட்டு வந்து கடைசியில் ஒரு 3-4 பேர் இழுத்தாங்க. பார்த்தா ஒரு லாரி ஃபுல்லாக ஐஸ் பேக்கிங் பண்ணி எங்கே போகுதுன்னா தமிழ்நாட்டுக்கு தான் வருது. அப்புறம் ஒரு 2 நாள் அங்கேயே தங்கியிருந்தான். அடுத்தடுத்து அவங்க வலை இழுக்கிறதெல்லாம் பார்த்தோன்னே சரி ஒரு நாங்கள் இந்த தொழிலில் இருக்கிறதுனால சரி இப்படி தான் இழுக்கணும் போல இருக்குது அப்படின்ட்டு. அப்புறம் அந்த மெத்தடை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. வலை இருக்கிறதுக்கெல்லாம் 2 பேராக 100 அடி வலையை 2 பேர் 10 பேர் இழுத்த வலையை திடீர்னு 2 பேர் இழுத்தோன்னே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் பழகி இப்போ ஓரளவுக்கு நாங்கள் 2 பேருமே தான் மீன் பிடிக்கிறது. இந்த மெத்தடில் மீன் வளர்க்கணும்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த ஒரு வயலோட கரைப்பகுதி மட்டும் ஒரு 2 அடி ஹைட்டில் மண் போட்டுக்கணும். 2 அடி ஹைட்டில் வரப்பு கட்டி அதுக்கப்புறம் நடவுக்கு எப்படி உழவு ஓட்டுவோமோ அதே மாதிரி ஒரு 4-5 ஓட்டு உழவு ஓட்டிட்டு கடைசி உழவுக்கு பரம்பலை அடிச்சுட்டு தண்ணி நிறுத்திடலாம். ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 6 அடி நிறுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பாசியில் கொண்டாந்து தெளித்து விட்றணும். தெளித்து விட்டு
ஒரு ஒரு மாதம் வரையும் கொஞ்சம் அந்த பாசி வளர்ச்சி கம்மியாக இருக்கும். அப்போதைக்கு கொஞ்சம் கூட சாணத்தை மட்டும் கரைச்சி விட்டோம்னா அந்த சாணத்துக்கு கொஞ்சம் க்ரோத் நல்லாயிருக்கும். பாசி பயிர்களுக்கு உரம் கொடுக்குறாப்புலே மீனுக்கும் யூரியா அதெல்லாம் போட்டு வளர்க்குறதுக்கெல்லாம் இருக்காது. இப்போ ஏரிக்கம்மாலாம் மொத்தமாக கொண்டாந்து மீன் கொஞ்சம் விட்டுட்டு யூரியா ஒரு 10 மூட்டையை தெளித்து விட்டால் அது இந்த பிளான்ட்டை நிறையா வரும். அது வந்து மீன் டேஸ்ட்டு அளவு குறையும். இயற்கையாக வளர்கிற மீனுக்கும் ஏரிக்கம்மாவில் சாப்பிட்ற மீனுக்கும் இது மாதிரி பண்ணையில் வளர்கிற மீனுக்கும் வித்தியாசம் இருக்கும். அது சாப்பிடும்போது நல்லா மீன் அதிகமாக சாப்பிட்றவர்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும். இந்த கம்மா மீன் பிடிச்சாவே அதிகமாக அந்த கிராமத்துலேருந்து அதிகமாக கம்மா மீன் பிடிக்கிறாங்க அப்படின்ட்டு போய் வாங்குவாங்க. அதே மெத்தடில் தான் கம்மாயில் எப்படி மீன் வளருமோ இப்போ அதே மெத்தடு தான் அம்மா பண்ணையிலையும் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால வந்து கம்மா மீன் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமோ அதே அளவுக்கு நம்ம மீன் டேஸ்ட்டாக இருக்கும். இதில் 1% கூட எந்த ரசாயனம் யூஸ் பண்ணாமல் இயற்கையான முறையில் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் வந்து கெண்டை மீனில் ஒரு 6 வெரைட்டி வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அப்புறம் விராலும் விராலுக்கு தீவனம் ஜிலேபியாகவும் விட்டுருக்கோம். கெண்டை மீனில் வந்து மேப்பாட்டத்தில் இருக்குது கட்லாவும் பொட்லாவும், நடுப்பாட்டத்தில் ரோகும் புல்கண்டையும், கீப்பாட்டத்தில் சீசியும் மிருகாலும். இது மேப்பாட்டத்தில் இருக்க வந்து கட்லாவும் பொட்லாவும் சாப்பிடும். அதோட கழிவை கீழே போகும்போது சீசியும் மிருகாலும் சாப்பிட்டுக்கும். ஒரு இடத்துல இருக்க மீனோட கழிவு இன்னொரு மீனுக்கு உணவாகவும் மாறி இருக்குது. நாங்கள் மீன் குஞ்சு வந்து ஒரு 4 வெரைட்டி வந்து டிபார்ட்மெண்ட்லேயே எடுத்துக்குவோம். மீன்வளத்துறை மூலமே நர்சரி பண்ணிட்டோம். புதுக்கோட்டையில் 3 இருக்குது, வேறு மாயனூர் இருக்குது, நிறையா பண்ணை இருக்குது டிபார்ட்மெண்ட்லேயே. அதில் வந்து லேட் ஃப்ரே எடுத்துகிட்டு வருவாங்க. லேட் ஃப்ரே எடுத்தாந்து ஒரு நர்சரி பண்ணில் போட்டு வச்சுக்குவோம். மீதி இன்னும் 2 வெரைட்டி வந்து புல்லுகண்டையும் பொட்லாவும் நம்ம தமிழ்நாட்டில் உற்பத்தி இல்லை, அது கல்கத்தாலேருந்தே வரணுங்க. அது ஆச்சர் குஞ்சு நுண் குஞ்சு ஒரு 5-4 குஞ்சில் வருங்க. தஞ்சாவூருக்கு வரும், தஞ்சாவூர்லேருந்து போய் எடுத்துகிட்டு வருவோம். நோயின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக நான் ஒரு 10 வருஷமாகிறதுக்கு இருக்கும் பெருசாக நோயின்னு வந்ததில்லை. இதில் மீன் வளர்க்குற மெயினான பிரச்சனை ஆக்சிஜன் பிரச்சனை. காலையில் ஒரு 4-5 மணிக்கு வந்து ஆக்சிஜன் கொஞ்சம் பற்றாக்குறையாக இருந்துச்சுன்னா மேலே வந்து வாய் எடுக்கும். அப்புறம் 7-8 மணிக்கு ரொம்ப ஆக்சிஜன் பற்றாக்குறையாக இருந்துச்சுன்னா கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது அது மாதிரி ஆக்சிஜன் பிரச்சனை வருங்க. ஒரு 7-8 மணிக்கு மீன் அடர்த்தியாக இருந்துச்சுன்னா தான் அந்த பிரச்சனை வருங்க. கொஞ்சம் அடர்த்தியை குறைச்சி விட்டோம்னாவே அப்புறம் அந்த இது வராது. அடுத்து இந்த அம்மை நோய், இந்த விராலுக்கு அந்த அம்மை நோய் வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு வெயில் நாள்லையும் வரும். அதுக்கு வந்து மஞ்சள் இல்லை மஞ்சள் மட்டும் ஒரு ஏக்கருக்கு ஒரு 4 கிலோ 5 கிலோ அம்மை நோய் வந்துச்சுன்னா போட்டோம்னா போதும். இல்லாட்டி பொட்டாசியம் பர்மாய்டுன்னு ஒரு மருந்து இருக்குது, அந்த மருந்து ஒரு 1/4 கிலோ போட்டால் போதும் ஒரு ஏக்கருக்கு. அது ஒரு 2 திருப்பு போட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக மாறிக்கும். பெருசாக நோய் பூஜை நோயின்னு இதில் வர்றதுக்கான ஒரு எனக்கு வந்த என்னோட அனுபவத்தில் பெருசாக அதுவும் வந்ததில்லை. அது இந்த அந்த பாசி மூலயமா வளர்க்குறதுக்கு ஒரு 6 மாதம் ஆகும். 6 மாதத்துலேருந்து 8 மாதம் ஆகும். அங்கிட்டு வந்து நெல் வந்து ஒரு 4 மாதம் வெரைட்டி தான் அதிகமாக சாகுபடி பண்ணுறது. கரெக்டாக ஒரு போக நெல்லும் ஒரு போக மீன் வளர்த்துக்கிட்டு. இப்போ மீன் வளர்த்திங்கன்னா இப்போ ஒரு ஏக்கர் வளர்க்குறீங்கன்னா விற்பனைன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக விற்கிறதும் இருக்குது, சில்லறையாகவும் விற்கிறது இருக்குது. மொத்தமாக விற்றிங்கன்னா இப்போ 150 ரூபா மார்க்கெட் ரேட்டு போகுது. கன்சியூமருக்கு வந்து 150 ரூபாய்க்கு போகுதுன்னா நீங்கள் உங்கள்கிட்டருந்து எடுக்கிறது 80 ரூபாய் 90 ரூபாய்க்கு தான் எடுப்பாங்க. அதே இது நீங்கள் ரீட்டெயிலாக பண்ணிங்கன்னா ஒரு மற்ற ஆள் இப்போ வண்டியில் கொண்டாந்து விற்கிறாங்க 160 விற்கிறாங்கன்னா நீங்கள் 170 போடலாம். ஏன்னா நம்ம மீன் உயிர் மீனாகவே நேரடியாக கன்சியூமருக்கு கொடுக்குறோம். அவங்க வந்து ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னாடி பிடிச்சி பேக்கிங் பண்ணி இது ஐஸ் போட்டு அவன் ஏலத்துக்கு வந்து அப்புறம் மறந்துருந்தே வாடிக்கையாளர்கிட்ட வரும். நம்ம நேரடியாகவே கொடுக்குறோம், உயிர் மீனாக கொடுக்குறனால அதோட 10 ரூபா சேர்த்தே வச்சு கொடுத்தோம்னா நமக்கு வந்து லாபம் வந்து கூட கிடைக்கும். நம்ம வளர்க்குற மீன்கள்லேயே வந்து விரால் வந்து காஸ்ட்லியான மீன். விரால் கெளுத்தி இது ரெண்டுமே காஸ்ட்லியான மீன். விரால் வந்து அதிகபட்சம் 500 ரூபா வரையும் போகும். 500 ரூபாலேருந்து தீபாவளி டயத்துலலாம் 700-800 கூட போகும். கெளுத்தி வந்து ஒரு 200-400 வரையும் போவாங்க. இது ரெண்டு மீனும் கொஞ்சம் நம்ம நாட்டு மீனுங்கிறனால டேஸ்ட்டும் கூட இருக்கும்.
அதனால இதுக்குன்னே நாங்கள் இப்போ மீன் பிடிச்சோம்னா விரால் வந்து ஒரு 4 கிலோ 5 கிலோ வலைக்கு 5 கிலோ தான் வரும். மொத்தமாக வடித்து பிடிக்கும் போது தான் விரா மீன் நிறையா வரும். அப்போ வந்து மொத்தமாக அதையும் கொண்டே கொடுத்தா கூட 350 தான் வரும். இப்போ வலை பிடிக்கும் போதே அதுக்குன்னு ஒரு கன்சியூமர் ரெடி பண்ணிட்டோம்னா நம்ம இது மாதிரி ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு குழு மாதிரி அமைச்சுக்கிட்டு அது இது மாதிரி மீன் இருக்குது, விரால் மீன் இருக்குது, விருப்பப்பட்ட வாங்கிக்கலாம் அப்படின்னா நம்ம ஒரு பண்ணை அமைச்சிருக்கோம்னா ஒரு சின்ன தொட்டி இருக்கணும். தொட்டி இல்லாமல் பண்ணை இருந்துச்சுன்னா நம்ம ஒரு நாளைக்கு இப்போ ஒரு 10 கிலோ பிடிக்கிறோம்னா ஒரு 8 கிலோ 5 கிலோ சேல்ஸ் ஆகுது, மீதி 5 கிலோ இருக்குது. திருப்பி விட்டுட்டோம்னா அடுத்து விட்டுட்டு திரும்பி பார்த்தோம்னா ஒரு வாடிக்கையாளர் வந்து நிற்பாங்க. அப்போ திருப்பி வாழை பிடிச்சிருக்கணும். அதுக்கு ஒரு 5 கிலோ 10 கிலோ ஒரு தொட்டியில் வச்சுக்கிட்டு இருந்தோம்னா திடீர்னு ஒருத்த வர்றாங்க, டக்குன்னு அந்த தொட்டியில் இருந்து எடுத்து கொடுத்துக்கலாம். இப்போ மீன் வளர்க்குறதுல மெயினான பிரச்சனை வந்து மீன் திருட்டு. மற்ற எந்த தொழிலுமே இந்த அளவுக்கு இருக்காது. மற்ற தொழில் இப்போ ஆடு மாடு வளர்த்தோம்னா அது பாட்டுக்கு யாரும் வந்து பொசுக்குன்னு வந்து தேடிட்டு போயிட மாட்டாங்க. ஆனால் மீனில் மட்டும் முன்னொரு காலத்துலேருந்தே இப்போ வரையுமே வலை போட்டு பிடிக்கிறது, ஒரு பண்ணை இருக்குன்னா போய் இப்போ நைட்டில் பிடிச்சிக்கிட்டு வந்துடுவான் அப்புடின்னு அது என்னன்னு தெரில. இந்த பிரச்சனை மீனில் மட்டும்தான் இருக்குது. இந்த மீன் திருட்டுங்கிறது ரொம்ப நாளாக ரொம்ப ஆண்டுகளாகவே இருக்குது. அது மற்ற தொழிலில் இது மாதிரி இல்லை. மீன் திருட்டுக்கு வந்து தடுக்கிறதுக்கு ஒன்று வந்து நம்ம இருக்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் மீன் பண்ணி அமைக்கணும். அப்படி இல்லாட்டி இப்போ இருக்க மாடர்ன் டெக்னாலஜிக்கு சிசிடி கேமரா ஒரு 2-3 வச்சு விட்டோம்னா அது எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ இன்னும் வந்து இந்த சோலார் மின்வெளியெல்லாம் வந்துருச்சு. சூரிய மின்வெளி மூலிமா நம்ம இதை அமைச்சிக்கிட்டோம்னா எந்த பிரச்சனையுமே இல்லை. அது அரசாங்கத்தில் மானியமும் ஒரு 40% வரையும் இப்போ கொடுக்குறாங்க. விற்பனைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெகுலர் கஸ்டமரும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆகிட்டால் ரெகுலராக வர்ற கஸ்டமரும் இருக்காங்க. அது மாதிரி கொஞ்சம் அந்த திருவிழா எங்கே திருவிழா நடந்துச்சுன்னா அங்கே மொத்தமாக கொண்டு வந்து உயிர் மீனாகவே போட்டு சேல்ஸ் பண்ணுறோம். இப்போ பக்கத்து ஊரில் பரம்பூர்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே வந்து இந்த இப்போ தீபாவளி பொங்கல் அதுக்கு மறுநாள்லாம் விருந்தாளர்கள்லாம் வந்திருக்காங்கன்னா அவருக்கு நம்ம மீன் கொண்டு போட்டோம்னா நிறையா வாங்க. ஒரு நாளைக்கு தீபாவளி மறுநாள்னா 1 டன் கூட சேல்ஸ் பண்ணுவோம். பரம்பூர் இங்கிட்டு இலுப்பூர் அண்ணாசை ஒரு 2-4 ஊர் இருக்குது. போட்டோம்னா ஒரு நாளைக்கு 1.5 டன்லேருந்து 1 டன் கூட விற்பனை ஆகினதான இருக்குது. இதில் வந்து மெயினாக வந்து நம்ம உற்பத்தி பண்ணுறதெல்லாம் பெருசு இல்லை, நம்ம வந்து நாமளே வந்து அதை விற்பனை செய்யணும். அப்போ தான் வந்து நமக்கு விவசாயத்தில் முக்கியமான இதே தான். நம்ம உற்பத்தி பண்ணிடுறோம், அதை விற்பனை செய்யாமல் இன்னொருத்திட்ட கொடுக்குறது தான் நம்மளோட வருமானம் வந்து குறையிற கணக்காகணும். எவ்வளோ உற்பத்திக்கு கஷ்டப்படுறோமோ அதே அதில் ஒரு 20% விற்பனைக்கு கஷ்டப்பட்டோம்னாவே ஆட்டோமேட்டிக்காக அப்புறம் நம்மளோட பொருளை நாமளே வித்துகிறக்கு ஒரு சாத்தியக்கூறு. மற்ற தொழில்களோட மீன் வளர்ப்புங்கிறது ஒரு 2 பேர் இருந்து எத்தனை ஏக்கர் வேணாலும் பார்க்கலாம். இப்போ நெல் சாகுபடி பண்ணணும்னா ஒரு 50 ஏக்கர் இருக்குன்னா அதுக்கு தக்கன ஒரு 10 ஆள் வேணும், 10 ஆள் குறைஞ்சது வேணும். அதுக்கு மேலே கூட அந்த நடவு அறுவடை இதுகளுக்கெல்லாம் அப்புறம் களை எடுக்கணும், உரம் போடணும், பூச்சி மருந்து அடிக்கணும். இது வந்து மீனில் வந்து அது மாதிரி இல்லை. காலையில் 7 மணிக்கு பெண்ணாந்து தீவனத்தை பாசி அரைச்சி ஒரு நிறையா இருக்க பானிலேருந்து இதில் போடுறோம். அதே மாதிரி ஒரு சாயங்காலம் ஒரு 5 மணிக்கு இது இந்த 2 டயத்தில் வந்து ஒரு ஆள் இருந்தால் போதும். ஒரு 10 ஏக்கருக்கும் போட்டுட்டு வந்துடலாம். எத்தனை ஏக்கர் வேணாலும் பராமரிச்சுக்கலாம். இப்போ கோழி பண்ணை மாட்டு பண்ணையெல்லாம் 2 பேர்னாலும் முடியாது. ஒரு 5 மாடு வச்சுக்கலாம் 2 பேர். ஒரு 10 மாடு 20 மாடுனா அதுக்குன்னு பால் கறக்க வேணும், தீவனம் வைக்க வேணும், அப்புறம் குளிப்பாட்ட வேணும், ஆள் கூட தேவைப்படும். அதே மாதிரி தான் கோழி பண்ணை. ஆனால் இதில் வந்து 2 பேர் இருந்தாவே ஒரு 10 ஏக்கர் 20 ஏக்கர் வரையும் மீன் வளர்க்கலாம். 1 ஏக்கர் இப்போ இந்த மெத்தடில் மீன் வளர்க்குறோம்னா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 30,000 வரையும் செலவாகும். இந்த கரண்ட் சார்ஜ் அப்புறம் இந்த அடிஷனாக ஒரு கடைசி ஒரு 15-20 நாளுக்கு தீவனம் அப்புறம் மீன் நம்ம அறுவடை பண்ணி கொண்டு போகிற போக்குவரத்து செலவு இது ஒரு 30-35 வரையும் ஒரு இந்த 8 மாதத்தில் செலவுன்றாகும். நமக்கு மகசூல்னு பார்த்தா 1 டன்லேருந்து 1.5 டன் வரையும் கிடைக்கும். குறைஞ்சபட்சம் வச்சாலும் ஒரு 150,000 1.75 வரையும் விற்றோம்னா இது போக ஒரு 1 ஏக்கருக்கு 1.5 லட்சம் வரையும் இதில் லாபம் கிடைக்குது. இப்போ நான் வந்து 12வது தான் படிச்சிருக்கேன். இப்போ நான் வந்து இப்போ ஒரு 8 ஏக்கரில் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
இப்போ படித்த இளைஞர்கள் ஒரு நம்ம நாட்டில் நிறையா பேர் சின்ன சின்ன தொழிலை பண்ணியிருக்கும்போது அவங்களாம் அந்த இது மாதிரி விவசாயத்துக்கு வந்தான். இப்போ நான் ஒரு 12வது படித்த நானே இவ்வளோ தூரம் ஒரு டெக்னாலஜியாக பண்ணும்போது படித்த இளைஞர்கள் வந்து விவசாயத்துக்கு வந்தாங்கன்னா அவங்க இன்னும் வந்து டெக்னாலஜி கூட நானும் இதில் வந்து தப்பு பண்ணலாம், ஒரு மிஸ்டேக் இருக்கலாம். படித்த பசங்க இளைஞர்கள் இந்த விவசாயத்துக்கு வந்தால் இன்னும் கொஞ்சம் விவசாயம் வளர்ச்சி அடையும். விவசாயங்கிறது லாபம் இல்லாத தொழில் இல்லை. லாபம் இல்லாத தொழிலை வந்து இவ்வளோ நூற்றாண்டு காலமாக யாரும் செய்ய மாட்டாங்க. அதனால் நான் வந்து இப்போ ஒரு 10 வருஷமாக இந்த விவசாயத்தை தவிர எனக்கு எதுவும் தெரியாது. விவசாயத்துலேருந்து தான் நான் இவ்வளோ தூரம் வந்து வளர்ந்துருக்கேன். ஒரு 1 வருஷத்துக்கு 8 லட்சரூபா 10 லட்சரூபா சம்பாதிக்கிறது என்ன கேட்டால் ஒரு லாபமான தொழிலில் தான் ஒரு 10 லட்சரூபா வரையும் எடுக்கலாம், 8 லட்சரூபா 10 லட்சரூபா எடுக்கலாம். போது இப்போ நான் சாதிக்கும்போது மற்ற விவசாயிகளும் சாதிக்க முடியாதுன்னு எனக்கு கேட்டால் கருத்து கிடையாது. அதனால் எல்லோரும் இந்த விவசாயம் மீன் இல்லை, ஏதோ பண்ணாலுமே விவசாயத்தில் லாபம் இருக்குது, அதுக்கு நான் கண்டிப்பாக உறுதி கூறுவேன். நன்றி, வணக்கம்.